எல்லாம் சொல்லுங்க, அறிவு வராது, அறிவை அடைய வேண்டும் சொல்லுங்க, அது வராது, நம்ம தான் போகணுமா? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கு. எத்தனை பேர் அடைய விரும்புறீங்க? ஆமென். ஆசைப்படுறீங்களா உண்மையிலே? அது வராது, அதை நாம அடையணும். ஏன்னா அறிவுன்றத என்ன பண்ண வேண்டிய ஒண்ணு, வர வேண்டிய ஒன்றல்ல, என்னது அது, அடைய வேண்டிய ஒன்று. எல்லாம் சொல்லுங்க, நான் அறிவை அடைய போகிறேன். ஆமென். நீங்க தான் அடையணும். அது பாட்டுக்கு வரும்னு உட்கார்ந்துட்டு இருந்தா வராது. ஒருத்தர் சொல்ல, வயசானா வந்துடும்யா, வயசானா அறிவு வந்துடும். எந்த அறிவு சொல்லிச்சு? வயசானா வராது. வயசானாலும் சிலருக்கு வரல. ஏன்னா நிறைய வயசானவங்களை பார்க்குறோமே நம்ம, அதுக்கு சின்ன பிள்ளைங்களே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. இங்கே வயசு வந்தால் அறிவு வரும்ன்றது பொய், இட்ஸ் எ லை. ஏன்னா வயசு வந்த நிறைய பேரை பார்த்துட்டோம், என்ன வரல, அறிவு வரல. வயசானால் வராது. வசனம் உள்ளே வந்தால் ஞானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, அறிவு வராது, அறிவை அடைய வேண்டும் சொல்லுங்க, அது வராது, நம்ம தான் போகணுமா? அது எங்க இருக்குன்னு தேடி போகணும். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நீங்க தான் உண்டாக்கணும், அதை நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். தேவனை, தேவன் யார், நான் யார், வாழ்க்கைனா என்ன, காரியங்கள் எப்படி நடக்கிறது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் தான் என்ன பண்ணணும், பெறணும். நீங்கள் அப்படி பெற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் அப்படி அடையும் போது, பாருங்கள், அறிவு என்கிற ஒன்றை, ஞானம் என்கிற ஒன்றை நீங்கள் அடைந்து விட்டால் சகலத்தையும் நீங்கள் அடைய ஆரம்பித்து விடுவீர்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள், நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அறிவினால் அதின் அறைகள். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் நல்ல பொருள்லாம் வேணும்னு ஆசை, வாழ்க்கை நிரம்பி இருக்கணும்னு ஆசை, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை. ஆனா என்ன என்ன பிராக்டிக்கலா பார்த்தா எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை? எப்படி இருந்தா இருக்கும்? அறிவினாலே, எல்லாம் சொல்லுங்க, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நிறைந்திருக்கணுமா? கேளுங்க கேளுங்க, நிறைந்திருக்கணுமா? அப்ப என்ன என்ன எதனால நிரம்பணும்? அறிவினாலே, எல்லாம் சொல்லுங்க, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும். உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவனை பற்றிய நாலேஜ் இருக்கும்னா, கடவுளுடைய வார்த்தையை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும்னா, நீங்கள் உண்மையிலே கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீங்கன்னா, உங்கள் வீடு காலியாக இருக்காது, உங்கள் வீடு சகல நன்மையினாலே, ஆமென், உச்சிதமான பொருட்களாலே உங்கள் வீடு நிரம்பி இருக்கும். That's the word of God. Amen.